ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பரபரப்புக்கு மத்தியில் சசிகலா அவர்களுடைய விடுதலை குண்டான தகவல்களும் பரபரப்பு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்க இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் வந்து சொத்துக்குவிப்பு வழக்கெல்லாம் தண்டனை பெற்று 2017 பிப்ரவரி மாதம் 14 பெங்களூர் பாப்பன் அக்ரஹார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தகவல் நமக்கு தெரியும். அவருக்கு 4 சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அவங்க விடுதலை குறித்து பல முக்கிய தகவல்களை அவருடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூரபாண்டியன் அறிவிச்சு கொண்டிருந்தாங்க. சமீபத்தில் வந்த தகவலின் அடிப்படையில் அவங்க ஒரு வாரத்தில் விடுதலை ஆயிடுவாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டுச்சு. அந்த நிலையில் அவங்க வந்து அந்த 10 கோடி ரூபாய் அபராத தொகை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான விஷயத்தை டிடிவி தினகரன் வந்து தயார் செஞ்சிட்டாங்கிற தகவல்லாம் தொடர்ந்து வந்த பல முக்கிய தகவல்கள் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இப்போ புதிய ஒரு தகவலை அவங்களுடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூரபாண்டியன் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, இதையடுத்து சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டு 3 கடந்து விட்டது. சசிகலா விடுதலை குறித்து அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூரபாண்டியன் சொல்லும்போது, சமீபத்தில் அதாவது சசிகலா இந்த வாரம் விடுதலை ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தற்போது சசிகலா விடுதலை குறித்து அவர் கூறியதாவது, கர்நாடகாவில் பார்த்தோம்னா அக்டோபர் 27 வரைக்கும் தசரா விடுமுறை இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதற்கு பிறகுதான் சசிகலா அவருடைய விடுதலை தொடர்பாக நல்ல தகவல் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க சொன்ன தகவல் பிரகாரம் பார்த்தா இன்றையோடு அந்த விடுமுறை வந்து முடிவடையுது. அப்போ நாளையிலிருந்து அந்த ப்ராசஸ் செஞ்சாங்க அப்படின்னாக்கா அடுத்து ஒரு வாரம், அதாவது நாளையிலிருந்து ஒரு வாரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க நவம்பர் 2 விடுதலை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்னா இன்னையிலிருந்து தான் அது வந்து அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா 27 வரைக்கும் அங்கே வந்து அந்த தசரா விடுமுறை இருக்கிறதுனால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் நீதிமன்றத்திலிருந்து தகவல் வந்ததும் அபராத தொகை செலுத்துமாறு சசிகலா தெரிவிச்சிருக்காங்க. அபராத தொகை செலுத்தும் நடைமுறை ஒரே நாளிலும் முடிஞ்சிடும். அதே போல் வந்து சொத்துக்குப்பு வழக்கு நடைபெற்ற 36 சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஆக ஏகதேசமாக எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ ரெடியாக அவங்க அதாவது வந்து விடுதலை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தற்போது அபராத தொகை செலுத்த தொடர்பான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கும். உத்தரவு வந்து அபராத தொகையை செலுத்திடும் அப்படின்னாக்கா அதை அடுத்து 1 அல்லது 2 விடுதலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தாலும் அடுத்த வரக்கூடிய வாரத்துக்குள்ளாரே அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. இந்த நல்ல தகவலை அப்படிங்கிற தகவலை வழக்கறிஞர் ராஜா செந்தூரபாண்டியன் தெரிவிச்சிருக்காங்க. இது அதாவது சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.